என்னம்மா? அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். படிப்பியா, அம்மா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவானா? என்ன அம்மா, சாயந்தரம் வரேன். பாய். போயிட்டு வரேன். பாய். தடா, வீட்டுக்கு வராதீங்க. நாலு பேர் பார்த்தா சிங்கம் நானே வந்து தரேன்னு சொன்னேன். எங்க? இல்லண்ணா. இந்த அண்ணா, பெரியார், காமராஜர், காந்தி, நான் இல்ல. கோடியன், காம கோடியன். ஏய், வட்டி பணம் கட்டி 3 மாசம் ஆச்சு, பணம் கொடுக்கணும் நினைப்பே இல்ல உனக்கு. அண்ணே, அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க. பணம் கொடுக்கும் போது கடவுள், திருப்பி கேட்கும் போது காட்டுமிராண்டியா? இங்க பார், பணம் வேணும்னா ஜெயில இருந்தாலும் பெயில வந்து பணம் கொடுப்பேன். அதையே வசூல் பண்ணணும்னா பணமா இருந்தாலும் எழுப்பி பணம் கேட்பேன். குடும்பத்துக்காக கடை வாங்குச்சு, கண்டோட சுத்துறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தானே கடை வாங்குச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கங்கண்ணே. அதுக்காக அந்த நாய் குடிச்ச பார்லையும் படுத்து படுத்த கூத்தியா வீட்டுல போய் வசூல் பண்ணிக்க சொல்றியா? 50,000 கொடுத்துட்டு வட்டி வட்டின்னு 70,000 மேல வாங்கிட்டீங்க. நான் எங்கதான் போறது? ஹே, அதான் கந்து வட்டி தெரியாதா? வட்டி கட்ட கஷ்டமா இருந்துச்சுன்னா தனக்குட்டி சாயந்தரம் வட்டியோட வா, இல்ல மல்லிகைப்பூ வாசத்தோட வா. ஏய், நீ வரணும் இல்ல நைட்டு நான் இருப்பேன். வட்டியோட வா இல்ல மல்லிகைப்பூ வாசத்தோட வா. ஏமா அழுறீங்க? தெரியாம செஞ்ச சின்ன தப்பு, பரவாயில்ல. +20. அடுத்து
எக்ஸசைஸ் மட்டும் பண்ண வச்சுக்குவேன், அப்படியே இடியா மாதிரியா இருப்படி. செல்லும் இங்க வந்துமா பின்ன இல்லனா காரு பங்களானு சொத்தோட வாழ முடியுமா? நாலு தலைமுறைக்கும் அஞ்சு பொனாட்டி பிள்ளைங்களுக்கும் சும்மா. அது சரி, அந்த வருமான வரித்துறைக்கு பயந்து பயக்காட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிக்கல 5 கோடி ரூபாய், அதை மறந்தாப்புல விட்டுட்டு வந்துட்டீங்களேங்க. சரி சரி, வருத்தப்படாதீங்க, அதுக்கும் சேர்த்து மார்க்க போட்டுருவோம். மார்க்க குறைச்சி வச்சு போட்டு போறீங்க? 100 போட்டுருவோம்ங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்படியே போய் இடது பக்கமா போங்க. அடுத்து டேய் நீயா, எல்லாருக்கும் மார்க் போடுறீங்க. நான் பள்ளிக்கூடம் போய் படிச்சு பரிட்சை எழுதி பாஸ் மார்க் வாங்கல, 100-200 மார்க் போட்டிங்க வச்சுக்கோங்க, கொஞ்சம் கௌரவமா இருக்கேன். 100-200 உனக்கு மார்க்கே கிடையாது, போடாத என்ன இருந்தாலும் மார்க் போட்டுச்சுன்னா பேசுறாரு. இதுக்கு எங்க அப்பே டார்ச்சரே பரவாயில்ல இருக்குது. அப்பெல்லாம் உனக்கு டார்ச்சரும், நம்ம கூட்டு வந்தா மார்க் போடலாம், நீங்களா வந்தா வெளியில தான் என்னடா தம்பி வீட்டுல கோச்சுட்டு வந்துட்டியா? பெரிய குத்தம் அடிச்சுட்டாங்க. சாந்தியை சைட் அடிச்சு அவங்க பத்தி விட்டாங்க, அதானே? இப்ப அந்த சாந்தி இன்னொருத்தவங்க கூட ஓடி போச்சு தெரியுமா? அண்ணா என்ன நொன்னே அவசரப்பட்டு வந்துருது, அப்புறம் நொன்னே நொன்னேங்கிறது. பேசாம இந்த கல்லில உட்காரு, இல்லாட்டி வேற ஒருத்தன் வந்து உட்காந்துருவேன். என்ன அக்கினி ஏவுகணை விட்டவனே கை தட்டிட்டு சும்மா இருக்காங்க, இவங்க என்ன சார்ஜ் சக்சஸ் கத்திட்டு வர்றாங்க? கேக்குறேன் லவ்வரை கூட்டு வர சொன்னா எதுக்குமா பள்ளிக்கூடத்து பயல போய் கூட்டு வந்திருக்க? நாங்க தான் அந்த லவ்வர்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா இவன் உன் மகன் வயசு இருக்கும், அவனை போய் லவ்வர்னு சொல்றிய, பெரிய சித்திரவதை. காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல வயசும் இல்ல. அப்படி போடு, போங்க போங்க, போய் தொலைங்க. நீ வாடா செல்லம்,
இந்த மாதிரி முகத்து மேல மச்சம் இருக்கவங்கலாம் காதல பத்தி என்ன தெரியும்? புருஷ மேல அச்சம் இல்லாதவங்கலாம் இந்த மச்சத்தை பத்தி என்ன தெரியும்? போங்க. காதலுக்கு கண் இல்ல, அதுக்காக ஊர்ல பொண்ணா இல்ல, பூரா பையன் ஆண்டிய கூட்டு திரியறாங்க. ஆஹா, இந்த ஜோடியா? என்ன தெரியும் நீ வாடாச்சலம் மட்டும்தான் போடுவார் போலக்கு. வராம போயிடுவான். ஒரு ஜந்து வருது. என்ன ஒருத்தர் என் கூட்டு நானே கடுப்புல இருக்கேன். ஆளையும் மண்டையும் அவனையும் பாரு, உலக ஒரு வேலை வெட்டி செய்ய துப்பு இல்ல. அப்புறம் எப்படி உங்க கூட பொண்டாட்டி இருப்பான்? சீ போட. இதுக்கு கல்யாண கொஸ்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஃபாரின்ல போவாங்க. உட்காராம நடந்துகிட்டே திரியறான். எல்லா கதையும் கேட்டாச்சு, இவன் கதையை கேட்கவே முடியலையே. இவ்வளவு டென்ஷனா யார தேடுறான்? இவனுக்கு என்ன பிரச்சனை? இவனும் வரான், இவன் மட்டும் வர மாட்டானே. என்னைக்கு அவனால வராம போயிடுவான்? அன்னைக்கு வச்சிருந்தான் அவனை. என்ன நான் சொல்ல சரிதானே? போங்க. யாருமே தினமும் வர்றான் போறான் தேடிக்கிட்டே இருக்கான். இங்க பாரு, நாளைக்கு எல்லாம் இவன் வரும்போது நான் நிக்கவே கூடாது. என்ன கண்டிப்பா? என்ன கண்டிப்பா? முழுசா பேசுறது உன்ன விட்டான். கண்டிப்பான்னு சொல்றது கல்லால அடி. ஏய் அண்ணா, நீ கோபப்படாத. இங்க பாரு, ஒத்த நம்ம மட்டும் சொல்லாமே போறான் பாரு. ஆமாணே. யார் அவன்? மகி. டேய் மச்சான், நீ எப்பறா இங்க வந்த? நீ பத்மாவால இங்க வந்த, நான் கிரிக்கெட்டால இங்க வந்த. பாத்தியா, பாசம் மலர புளியறாங்க. அது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க மாப்ள? நான் நல்லா இருக்க மச்சான். ஆமா, இந்த வருஷம் ஐபிஎல் எப்படி போச்சு? சச்சின் சேவாக்லாம் எப்படி விளையாண்டாங்க? சச்சின் சேவாக் வந்த இடத்துல அப்பா அம்மா பத்தி விசாரிக்காம மத்தவங்களை பத்தி விசாரிக்கலே தெரியுதா? பால் கொடுக்குற பசங்க சரியா கட்டுறாங்க. சச்சினும் சேவாக்கும் சும்மா பின்னிட்டாங்க மாப்ள. அப்படியா? ஆமா, இந்த ஐபிஎல் யார அதிக ஏலத்துக்கு போனது? ஏலத்துக்கு எடுக்கிறாங்களா? அப்புறம் என்ன, பரீட்சை எழுதி மார்க் போட்டா எடுப்பாங்க? அது இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு ரோடு, பிரிட்ஜு, குளம், குட்டை, சாராய கடை இதெல்லாம் தான் ஏழை எடுத்து எனக்கு தெரியும். மனுஷன் ஏழை எடுக்கிறது எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா இதுக்கெல்லாம் முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன் பாரு. அதான் எனக்கு புரியல. பாத்தியா, காக்ரோச் மண்டியம் குட் கொஸ்டின் கேக்குறான்ப்பா. யோ, இதெல்லாம் போய் அவனு என்கிட்ட கேளியா? போயா மாப்பிள்ள, உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? சினிமால குத்தாட்டம் ஆடுறாங்கல்ல, அதே மாதிரி ஐபிஎல்ல சூதாட்டம் சும்மா கல கட்டுது மாப்பிள. அப்புறம் மாப்பிள, வெற்றி தோல்வி கூட விளையாடுறவங்க கையில இல்லையா? ஏலம் எடுக்கிறவங்க தான் முடிவு பண்றாங்களாம். சொல்லிக்கிறாங்க பய, இப்ப தயா உண்மையை பேசுறேன். இப்பெல்லாம் மாப்பிள, எவனோ டாக்டர் இன்ஜினியருக்கெல்லாம் படிக்க விரும்பல, எல்லாரும் 4-6 அடிக்க தான் விரும்புறானுங்க. ஏன்னா அதுலதான் மாப்பிள வருமானம் அதிகமா. அது மட்டும் இல்ல மாப்பிள, இந்த பொண்ணுங்க தமா துண்டு துணிய போட்டு போறாளுங்க பாரு ஆட்டம். ஐயோ தம்பிகளா, சினிமாவில் அங்கங்க ஆபாசமா தெரிஞ்சா சென்சாருங்கிற பேர்ல கத்திரிய போட்டுறாங்க. அதையும் மீறி ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த மாதர் சங்கம் மனித உரிமை மீறல்னு மறியல போட்டுறாங்க. ஆனா இந்த ஐபிஎல்ல 10 ஏக்கர் நிலத்துல பல லட்சம் பேர் உட்காந்து பாக்குற இடத்துல இந்த சின்ன பிள்ளைங்க டங்கு டங்கு டங்குன்னு ஆடுது, அதெல்லாம் ஆபாசமா தெரியலையா? நாம என்ன இடம் மாதிரி பேசுறோமோ? உங்ககிட்ட கேட்டேன் பாரு, எங்க பேசுறோமோ அங்க பேசுறோம். எங்க பேசுறது? இப்பதான் மாப்பிள்ள தெரியுது கிரிக்கெட்டை பார்த்து கெட்டு போயிட்டோம்னு. ஆமா, நீ எக்ஸாம்ல எத்தனை மார்க் வாங்கின? 497 மார்க் மாப்ள. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்ரீநாத் நீதானா? ஐயா நீங்க போங்க. சும்மா இருக்கு தம்பி, நீ கை கொடுப்பா. ஐயா, அவன் அந்த மார்க் 10வதுல எடுக்கலையா? 12வதுல. அது 3வது ஆட்டம். இங்க வந்து கோமாளியாக்கிட்டாங்க.
மாப்ள நாம கிரிக்கெட் பார்த்த நேரத்துல புக்க பாத்திருந்தா பாஸ் ஆதா இருக்கலாம்டா. இப்ப காமெடி டைம் முடிஞ்சு ஃபீலிங் டைம். தம்பி பச்சை சட்டை, நீங்க யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வாட் டைம் சொல்லுங்க. கள்ளக்காதலில் கசிந்து கண்ணீர் மல்கி வாழ்க்கை இழந்த வாலிபர்கள் சங்கம் எங்க ஸ்டோரி கேட்டா கடலே பொங்கும். நோ ஃபீலிங். கடல போல வருக்கிற சாமி, காதல கண்டுபிடிச்ச பயலனி காமி, பார்க்கவே நுண்டா அவனை சாத்தவே நுண்டா. காதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு, தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு, ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. கண்ணும் கண்ணும் பேசிக்கொண்ட காதலு கம்ப்யூட்டர் வழியே நாருது, அதான் தின்ன ஆப்பிள் இன்னும் தீரல, ஆப்பிள் போன வடிவில வாழுது. கடல கடல போல வருக்கிற சாமி, காதல கண்டுபிடிச்ச பயலனி காமி, பார்க்கவே நுண்டா அவனை சாத்தவே நுண்டா. காதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு, தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு, ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. காதல் சொல்லி கண்ணடிச்சா நெஞ்சுக்குள்ள சொக்க ஒண்ணு தோணுது, எடி திரிஞ்சி உன்னை கண்டுபிடிடா, அவன் நெஞ்சோர காதல் கொடி நீ ஏத்துடா. கண்ண குழியில் கப்பல் விடுடா, காதோர வந்த நர லைட் ஹவுஸ் ஆகுண்டா. டெஸ்ட் மேட்ச் போல் லைஃப் நடத்துனா, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப போருடா. ஒன்டே மேட்சுக்கே பொறுமை இல்லை, இங்க டொண்டி டொண்டி தான் தேவடா. கடல கடல போல வருக்கிற சாமி, காதல கண்டுபிடிச்ச பயலனி காமி, பார்க்கவே நுண்டா அவனை சாத்தவே நுண்டா. காதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு, தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு, ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. தம்பி, கட்டின புருஷனையும் புள்ளையும் விட்டுட்டு வந்தவளுக்கு உன்னை கழட்டி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப்பா? இவ்வளவு நம்பி நீ இங்க வந்தியே, பெத்த அப்பா அம்மாவ கொஞ்சமா நினைச்சு பாத்தியப்பா? நோயின்றி போடுடா, கற்பனை வானில் பறக்க வச்சு ரெக்கைய முறிக்கிற கபட வித்தடா. பெண்கள் நடத்துற காதல் சர்க்கஸில் ஆண்கள் ஜோக்கரானோண்டா, பப்புக்குள்ளதான் கற்புதே இது, மப்பில் மான கப்பலேறுது. கடலா
கடல போல வருக்கிற சாமி, கதல கண்டுபிடிச்ச பயலனி காமி, பார்க்க வேணுண்டா அவனை சாத்த வேணுண்டா. கதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு, தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு, ஆழ மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. கண்ணும் கண்ணும் பேசிக்கொண்ட காதலு கம்ப்யூட்டர் வழியே நாருது, அதன் தின்ன ஆப்பிள் இன்னும் தீரல, ஆப்பிள் போன வடிவில வாழுது. கடல கடல போல வருக்கிற சாமி, கதல கண்டுபிடிச்ச பயலனி காமி, பார்க்க வேணுண்டா அவனை சாத்த வேணுண்டா. கதல புதையலின்னு பறிக்கிற மண்ணு, தோண்டிய குழியில் உன்னை புதைப்பது பொண்ணு, ஆள மாத்துவா உனக்கு பால ஊத்துவா. நம்ம ஊர் அப்பத்தாளா, இவ பல்ல வித்தே பழைய ஏக்கர் நில வாங்கினவளே, அனுப்பிச்சிட்டாங்களா? நீ பெத்தது ராட்சசியா இல்லாம ராசாத்தியாவா இருக்கும். சரி, என்ன புலம்பிக்கிட்டே உட்காந்துட்டா? கல்லடைச்சு மண்ணோடச்சு காட்டு மேட்டில் கருட்டு கட்டு கட்டா பணம் கொடுத்தேன், வயசா ஆகி போச்சுதுன்னு வாய்க்கு ருசியா கேக்குதுன்னு வழி அனுப்பி வச்சுட்டப்பா. நம்ப இப்படித்தான் இருப்பாளுங்க. சரி, ஊர் எப்படி இருக்கு? அதுக்கு அடுக்கலப்பா. அப்புறம் நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன? உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போனால அந்த டைவரு. ஐயோ அசிங்கம், அதை மட்டும் சொல்லாத, அமைதியா இரு. நம்ம அசிங்கப்படுறத பார்க்க என்ன சந்தோஷமோ உடனே வந்துருவாங்க. சொல், நீ ரோஷப்பட்டு வந்தது தெரிஞ்சு அடி பல்லு போன கிளவி, அந்த அசிங்கத்தை மட்டும் சொல்லாத. அவனை ஊருக்கே கூட்டி வந்தா. ஐயோ, எவ்வளவு சொல்லி நிறுத்த மாட்டேங்கிறாள். இதுல இவங்க வேற. சரிதா சொல்லு. அப்புறம் டக்கு டக்குன்னு ரெண்டு உலகி படிச்சுட்டான். செக்க செவன் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகாவா? அப்புறம் என்னடா குடிச்சு வைக்கல? சரி சரி, இங்கயாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. திரும்பி தயவு செய்து தயவு வச்சுக்காத. அப்படியே வச்சிருந்தாலும் உன்னோட வீக்னஸ் தெரியாம பாத்துக்கோ. ஐயோ, இது காக்ரோச் மட்டும் தெரிஞ்சிருச்சா? தொடர்ந்து நடிக்கு பாண்டியனுக்கு வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சு. போகும்போது அணுகுண்ட போட்டு போதுவார். கேவலம், மானமரியாத போச்சு. இவன் என்ன சொல்ல போற? என்ன இப்ப அங்க பாருங்க, எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சு? உங்க பொண்டாட்டிய ஒருத்தன் இழுத்துட்டு ஓடிட்டான், அவ்வளவுதானே? இதுக்கு போயிச்சே. ஐயையோ, பொண்டாட்டி ஓடி போனா சோகம் இல்லையா? இவ என்ன சுத்தி காட்டானா இல்ல குத்தி காட்டானா? சுவாமி சரணம் சபரி கிரீஷ ஸ்வரமலராலன் சங்கீத பூஜா. சுவாமி சரணம் சபரி கிரீஷ ஸ்வரமலராலன் சங்கீத பூஜா. திருசன்னிதானத்தில் என்னும் திருமதுரமாகணமே. இந்த போர்வால் பாண்டி கேட்டே அவங்க பதில் சொல்லல. இந்த காக்ரோச் தலைய கேட்டா சொல்ல போறாங்க. என்ன இவங்கிட்ட போற? தம்பி, கண்ணி வெடி தெரியாம காலை வைக்கிறான் பாரு, டமார்னு வெடிச்சு செதற போற. ராம் சார் கடுப்படி, டெஸ்ட் டெஸ்ட்னு உயிர் எடுக்கறாரு. டெஸ்ட் விடு, டேஸ்டா எங்க சாப்பிடலாம்? டெம்பிள்,
சூப்பர் சூப்பர். என்ன சாப்பிடலாம்? எனக்கு பர்கர், ஒரு ஐஸ்கிரீம், ஒரு பீஸா. எனக்கு கோல்ட் காஃபி. ஏ நிஷா, ராஜேஷ் கொடனே கால் பண்ணடி. ஹாய் டார்லிங். ஹலோ ராஜேஷ், எங்க இருக்க? ஏன் டார்லிங்? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணுமா, அதான் இப்ப பாக்கலாமான்னு. அம்மா, இப்ப எங்க இருக்க? நாங்க எல்லாம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஐயோ, நான் முக்கம்பல இருக்கனே. வர உன்னோர ஆகுமே. நேத்து தான் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள அலையறாளுங்களே. ஏய், உஷாராயிட்டாண்டி. எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நேத்து கூட மிஸ் கால்ல ஒருத்த சிக்கினானே, அவன் பேர் கூட. பேர் கூட தருணா. யா யா, இப்ப நம்ம நேர்ல மீட் பண்ணலாமா? யா யா, ஷூர். ஹே சீனு சிக்கிட்டா. பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உனக்கு லவ் கேக்குதா? போடா தொம்மை. கழுத வயசு ஆகுது, ஸ்கூல் படி பொண்ணு வேணுமா? தவிர வாங்கி தர மாட்டேங்கிறானே. பசிக்குதுடா, என்ன வேணும் வந்து கேட்டு தொலைய, கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. என்ன சாப்பிடலாம்? பீசா சாப்பிடலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. வெயிட்டர் சார், 2 வெஜ் பீசா. அவ்வளவுதான். சீக்கிரம் பேசுடி. சொல்லு. என்ன சொல்ல? பீட்சா பார்த்து ஃப்ரீஸ் ஆயிட்டியா? ஏய், இப்பதாண்டி அவன் ஆர்டர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான், அதுக்குள்ள ஏண்டி அவசரப்படுறீங்க? ஏய், இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கானா? தருணா, எனி ப்ராப்ளம்? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் வந்திருக்காங்களா, அதான். இட்ஸ் ஓகே, அவங்களை கூப்பிடுங்களே. ஓகே ஓகே. ஹலோ நிஷா. ஏண்டி கொஞ்சம் லேட்டா வந்தா என்னடி? வெற்றி, இதெல்லாம் நமக்கு சகஜம் தானே. Hi, Hi Chino, I'm Sudha. Hi. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஆக்சுவலா நான் டயட்ல இருக்கேன். எக் பப்ஸ், சாண்ட்விச், ஒரு ஸ்பிரிங் ரோல், ஒரு பர்கர். வெயிட்டர், இது எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, அதோட ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். நார்மண்டோ சாப்பிடல, நீங்கள் கோச்சிப்பீங்க. அதான் உங்கள் எல்லாத்துக்காகவும் என் டயட் பிளானை இன்னைக்கு கேன்சல் பண்ணிக்கலான்னு பாஷா மாதிரி பந்தா கட்டிட்டு 10 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாத பன்னாட. நீ எங்களை பத்தி பேசுறியா? அந்த அம்மனியே மாட்டினாலும் 5 நாள் ஆண்டி ஆக்கிடுவீங்க. நாங்களாம் ஏமாத்துறோம். பாவம், அவன் வாலண்டியா வந்து கழுவு கூடத்துல கழுத்து நீட்டி உட்காந்துருக்கான். முடிடுப்படா. ரைட்டு, விடு.
சினிமா ஸ்கோப்பால ஒருத்தன் சிக்கிருக்கான், விடுவாளுங்களா? ஒரு வருஷம், ஒரு வருஷமா, ஒரு வருஷமா, ஒரு வருஷமா, ஒரு வருஷத்துக்கு சீட்டு சீட்டா. ஹாய் சீனு, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அவங்க யாரும் வரலையா? அப்படியா? அடியாத்தி மனச கொட சாட்சி போட்டாளே, ஏ உசுர புழுக்காம உயிலில் அவ கரையும் செஞ்சாளே. சுத்தி விட்ட பம்பரமா மன சுத்துதே சுத்துதே பின்னாடி, காதலேனோ பள்ளியில அடி ஐயையோ நான் தான் பால்வாடி. கண்ணால் தாக்குற அம்பா தொலைக்கிற கள்ள பார்வையில் தினம் தினம் தான் மாய வலையில சிக்கி தவிக்கிற ஏனோ தோணல விடுபடதான். ஆத்தி அடி ஆத்தி மனச கொட சாட்சி போட்டாளே, ஏன் உசுர புழுக்காம உயிலில் அவக்கரையும் செஞ்சாளே. சிறுக்கி இது மாதிரி முன்பு ஏதும் நடந்ததில்லை, நிலவ கால் முளைச்சு பார்த்ததில்லை, நிஜத்தில் பார்க்கிறேன் என்ன சொல்ல. நெருங்கி பக்கம் நெருங்கி கை வீசி நடக்குதன் கூடமில்ல, வாசம் புது வாசம் வீசும் பூவே ஏனோ மேல கிறக்கோ. பண்ண உடையணிந்த அழகிய நீந்த கண்ணால் என தின்னு முழுங்கோ. கொல்லுறியே கொல்லுறியே அடியசையா நெஞ்சில் துள்ளுறியே, ஆத்தி அடி ஆத்தி மனச கொட சாட்சி போட்டாளே, ஏன் புசுர புழுக்காம உயிரில் அவக்கரையும் செஞ்சாளே. பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே.
உனக தொடர்பதாருக்க வச்ச உனது அணையில் என்ன தேக்கி வச்ச உதிரும் உழலும் சிலையே உன் பார்வையில் என்ன சுழல வச்ச மனசு மனசு ஒன்று சேருதடி ஸ்னேகம் மல தூவி வாழ்த்துதடி எழுத்த அவன் எழுத்த சில கையெழுத்து மெல்ல மெல்ல மாத்துதடி தொட்டாச்சிணுங்குற பட்டாம்பூச்சிதான் மொத்தமாக கையில் விழுந்தா சிட்டா பறந்து வந்து பட்டா போட்டுதான் நெஞ்சில் கூடு கட்டி வசிச்சா என்ன சொல்ல என்ன சொல்ல அடி சொல்லத்தான் வார்த்தை சிக்கவில்லை ஆத்தி அடி ஆத்தி மனச கூட சாச்சி போட்டாளே ஏ உசுர புழுக்காம உயிலில் அவக்கரையும் செஞ்சாளே சுத்தி விட்ட பம்பரமா மன சுத்துதே சுத்துதே பின்னாடி காதலேனோ பள்ளியில அடி ஐயையோ நான் தான் பால்வாடி கண்ணால் தாக்குற அம்பா தொலைக்கிற கள்ள பார்வையில் தினம் தினம் தான் மாய வலையில் சிக்கி தவிக்கிற ஏனோ தோணல விடுபடதான் ஆத்தி அடி ஆத்தி மனச கூட சாட்சி போட்டாளே ஏ உசுர உழுக்காம உயிலில் அவக்கரையும் செஞ்சாளே புரிஞ்சுக்கோ ஹாய் தர்ணா. ஹாய். என்ன தனியா வரீங்க? உங்க ஹஸ்பண்ட் வரல? இல்லங்க, அவருக்கு கொஞ்சம் வர்க் டைட்டா இருக்கு. அதான் நான் வேணா டிராப் பண்ணிட்டா? இல்லங்க, வேணாம். நோ தேங்க்ஸ். சிக்க மாட்டே போல இருக்கு. சொல்லு சீனு, ஆபீஸ்க்கு வெளிய நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்ப வருவ? வொர்க் டைட்டா இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ ஆட்டோ புடிச்சு போயிடு. என்ன நீ டெய்லியும் இதே சொல்ற? நீ இப்ப வர போறியா இல்லையா? நான் ஷாப்பிங் போனும். நீ வரியா வரலையா? ப்ளீஸ் தருணா, நாளைக்கு போலாமே. பைடா மச்சான், டைம் ஆச்சு, நான் கிளம்பறேன். ஓகே மச்சான், பார்க்கலாம். ஓகே, பை பை. எப்ப பார்த்தாலும் இதே சொல்ல தருணா. சார் அப்படிங்களா? ஓகே சார், ஃபைல் நான் மண்டே அன்னைக்கு கட்டாயமாக அனுப்பிடுறேன். ஓகே சார், ஃபைன், தேங்க்யூ சார். வேலைக்கு
வைஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நாளைக்கு உனக்கு கன்ஃபார்மா ட்ரீட் தரேன்டா. ஓகே மச்சான், பைடா. ஓகே மச்சான், பை. தருணா ரெடியா இரு, நாம இன்னைக்கு துப்பாக்கி படத்துக்கு போறோம். சாரி சீனு, இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு வர்க் டைட்டா இருக்கு, நாளைக்கு சொல்லுமாச்சி. மச்சி கங்க்ராட்ஸ் ரா, ஃபாரின் ப்ராஜெக்ட்க்கு செலக்ட் ஆயிருக்கியாமே, கலக்கறப்போ. டேய், எல்லாம் என் வைஃப் வந்த நேரம் தான்டா. அது மட்டுமா, உன்னோட ஹார்ட் வர்க்கும் சின்சியரும் தான்டா உன்னோட ப்ரமோஷனுக்கு காரணம். தேங்க்ஸ் டா மச்சான். ஆ மச்சான், எம்டி பாஸ்போர்ட் எடுத்து வர சொல்லியிருக்காரு, அதான் நான் வீட்டு வரைக்கும் வந்திருக்கேன். ஐ கால் யூ பேக். ஓகே. ஆ ஓகேடா. உனக்காக தாண்டி என் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்த. நானும் தான். இத பாரு, நடந்தது நடந்து போயிடுச்சு, இனி இப்படி பண்ணா டைவர்ஸ் தான். பண்ணிக்கோ. சீனு, எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? நான் தெரியாம பண்ணிட்டு என்ன விட்டு போயிடாத சீனு. தப்பு பண்ணிட்டேன் சீனு, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்படி நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தப்பு தப்பா வந்து முடியுது. இப்போ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு வந்து நிக்கிறேன். அதெல்லாம் சின்ன வயசுல தப்பு தப்பா எடுத்த முடிவுப்பா. இப்ப எனக்கு 30 வயசு ஆகுது, என்னாலையும் சரியான முடிவு எடுக்க முடியும்பா. அது இது வரைக்கும் எடுத்த முடிவு வேணா தப்பா இருந்திருக்கலாம்ப்பா, ஆனா என் கல்யாண விஷயத்துல எடுக்கிற முடிவு சரியா தான்ப்பா இருக்கும். எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா பெண்ணா, அவ இல்லாம இருக்க முடியாதாமா? சீனு, நீ ரொம்ப சின்ன புள்ளடா. அவ ரொம்ப நல்லவப்பா. என்னடா அப்பா பேச்சுக்கு பதில் பேச்சு பேசிட்டு இருக்க? உனக்காக வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருக்கா, நீ நடனா எவ்வளவு ஒருத்தி கட்டி போறேன்னு சொல்ற? ஒழுங்கா நான் சொல்றல கட்டிட்டு இருந்தா தான் இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில போயிடு. தருடா, என்ன விட்டு போயிடாதடி. நீ இல்லடா எனக்கு வாழ்க்கை இல்லடி. தெரியாம தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடு, நான் இனி இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடு. அப்பா, நான் ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கல்லப்பா, அவளை அப்படி பார்த்தா அந்த நிமிஷமே செத்துருன்னு போல இருந்துச்சுப்பா. அது கோழத்தனம் இல்லையா? நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எதிரிக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு. அவ என் பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லப்பா. அவ கூட வாழ்ந்து பெரியளாகி உங்க முன்னாடி வந்து நான் நிப்பப்பா.
ஹலோ தருணா, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஊட்டிக்கு போறோம், ஓகேவா? ப்ராப்ளம் இல்லை, நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டான். இன்னும் ரெண்டு நாளாக நான் திரும்பி வந்துடுவேன். எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல. ஏய் விடு, விடு, விடு.
சொட்டையா இருந்தாலும் பாயிலர் அளவுக்கு பட்டைய போட்டு நல்லா தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி கொரியன் படத்தை பார்த்துட்டு அப்படியே காப்பி எடுத்துருக்கேன். கேட்டா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்டை பண்ணிட்டேன். தம்பி என்கிட்ட ஒரு சூப்பர் கதை இருக்கடா தம்பி. சும்மா அப்படி இருக்கும்டா. அப்படியாண்ணே ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிருக்கீங்களாண்ணே? ஏய் அதெல்லாம் புது பசங்க பண்ற வேலைடா, நம்மலாம் அதை பண்ணக்கூடாதுடா. பெரிய ஸ்கிரீன் தான், 100 நாள் படம் தான், சும்மா அப்படி இருக்கும்டா. கூட்டிட்டு வரோம், இப்ப என்ன கண்ணு தெரியல. சரி வீட்டுல ஏதாவது மாவு அரைச்சு கொடுக்கணும்னு பார்த்தா இடுப்பு வலிக்குதுன்னு மூளையில போய் உட்காந்துக்கிடுது. அதான் மிக்சை கிரைண்டரு வாஷிங் மிஷினா அது எதுன்னு எல்லா மிஷினும் வாங்கியாச்சு. அதுங்கள வைக்கிறதுக்கே இடம் இல்ல. இந்த லட்சணத்துல அதை கொண்டு போய் நான் அதுக்காக பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுவேன். அதெல்லாம் என்ன தப்பு? அதுங்க ரெண்டையும் வச்சுக்கிட்டு மாசம் 7000 ரூபாய் வாடகை கொடுத்தேன். இப்போ 1000 ரூபாய் செலவு பண்ணி முதியோர் இல்லத்துல சேர்த்த பிற்பாடு 4000 ரூபாய் தான் வாடகை. அதுலயும் 2000 ரூபாய் மிச்சம் தான். ஏ பிளாட்ஃபார்ம்ல குடும்பத்தோட தங்கினா காசே குடுக்க முடியல தெரியுமா? செருப்பால ஊர் விட்டு ஊர் வந்த பையன் சோத்துக்கு வழி இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறேன். பெத்த அப்பா சோறு போட முடியல, நீ எல்லாம் ஏன் நடத்தின கடைய உறவ கடைய நடைய சுடுதண்ணி படிச்சு மூஞ்சல ஊத்தி போட மூத்தி ஏசுறான் பேச்சு என்ன? அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது ஆடர்னு அம்மனமா இருக்கிற மாதிரி இல்லையாண்ணா? உங்களுக்கும் பையன் இருக்கான், நாளைக்கு அவனுக்கும் கல்யாணம் ஆகும். அப்ப நீங்க எங்க இருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு அம்மாவை காணும்? என்னப்பா மெட்ராஸ் என்ன இது நம்ம ஊர் மாதிரியே இருக்கு? மெட்ராஸ்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கோம்மா. அம்மா சுமதி, அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் செல்லம் எப்படி இருக்க? என் கண்ணு கண்டிப்பா எனக்கு பேரனா பொறுப்பான். ஏமா தங்கச்சி அழ வைக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல சிரிச்சிருந்தா தானே பிறக்கிற மருமகன் சிரிச்சுக்கிட்டே பொறுப்பான். சி போங்கண்ணா, சொன்னே வெக்கத்தை பாரு. தண்ணி கொண்டு வாமா. அண்ணன் வந்துட்டாயே, இப்பதான் வந்தீங்களா? ஆமா மாமா.
என்ன சுமதி வெளிவேணிக்கு வச்சு பேசிட்டு இருக்க? டிராவல் பண்ணி வந்திருக்காங்கல்ல, டயர்டா இருப்பாங்க, உள்ள கூட்டு போமா? ம், சரிங்க. உன் பாச வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து, இல்லனா சொம்பு உடைஞ்ச மாதிரி உன் கை கால் உடைஞ்சிரும். அப்புறம் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏமா அப்படி சொல்ற? சார் சார் வணக்கம் சார். டைரக்டர் எங்கயா சார்? ஊருக்கு இருக்காரு சார். போன் நாட்ரி ஜப்ல இருக்கு. ஆமா சார், ஊர்ல கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் சார். வந்தா எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார் சார், ஒரு சின்ன கரெக்ஷன். என்னயா? பிஜிஎம்ல ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக மாதிரி இருக்கு சார். அத பத்தி நீ ஏன் பேசுற? போன வை, அவர் வந்தா போன் பண்ண சொல்லு. இப்ப என்ன சம்பந்தலமா கேட்டுட்டோம்? என்னமோ ஒய்ஜிஎம்ஐ இல்ல எம்ஜிஎம்ஐ கேட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றேன். வாய்ப்பு கேட்கும்போது நல்லா தான் கேக்குறாங்க. ஏய் மாப்ள, பங்காளி. ஏய் பங்காளி. ஏய் பங்காளி மாப்ள. ஏய் பங்காளி, எப்படி இருக்க? ஏய் பங்காளி, எப்படி இருக்க? ஏய் பங்காளி, நல்லா இருக்கடா. ஏய் பங்காளி, நல்லா இருக்கடா. மச்சான், நீ எப்படி வச்சிருக்க? நல்லா இருக்கடா. ஏய் பங்காளி, கலக்குறடா மாப்ள. டைரக்டரா போறியா? ஊரே ஹோம் பேஜா தான் இருக்கு. ஆமா மாப்ள, மீர்ச்சி போயிட்டு இருக்கோம் மாப்ள. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா பங்காளி. ப்ளீஸ் பங்காளி, தேங்க்ஸ் பங்காளி. என்னடா பாருங்க வீடு சின்னதா இருந்தாலும் பெருமை பேசுறதுக்கடா இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஊர்ல நம்ம அம்மாவை பார்த்தேன், பாவம். உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கடா. போய் அப்பப்பா அம்மாவை பாடுறா, ரொம்ப அழுகுறாங்கடா. அப்புறம் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நம்ம அப்பாவை பார்த்தேன், சோகமாக நின்றுட்டு இருந்தார். நானே என் சொந்த காரில் கொண்டு போய் வீட்டில் இறக்கிட்டு வந்தேன்டா. என்னடா இவன் இவ்வளோ நேரம் ஒதுங்கியே நிற்கிறானேன்னு பார்த்தேன். கார் வாங்கினதை காட்டுறதுக்கு தான் அம்மா சென்டிமெண்டா? ஏன்டா அவளை இப்படி அழைச்சி போயிட்ட? டேய் லூசாடா நீ, நம்ம பங்காளி அழகாக ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக யோகா பண்ணுறான் இல்லைடா? என்னது, பிட்டா இருக்கிறதுக்காகவா? ஏண்டா சாப்பிடாட்டி கூட உடம்பு இப்படித்தாண்டா இருக்கும், அதை பத்தி ஏண்டா ஒருத்தனை யோசிக்க மாட்டீங்க? பங்காளி, நீ கண்டிப்பா டைரக்டர் ஆவடா. அப்படி மட்டும் ஆயிட்ட, கரம்பயத்திலிருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் ஃபுல்லா கட்டோடு வச்சு அசத்திடுவோம்டா. மாப்பிள, சென்னையில் உள்ள அத்தனை தடவை நான் கட்டோட வச்சிருந்தா. டேய் சூப்பர்டா. டேய் பங்காளி, தமிழ்நாடு ஃபுல்லா கலக்கிடுவோம்டா. டேய் அதுல ஒரு டீ வாங்கி கொடுங்கடா. என்ன பங்காளி, டீ சாப்பிடலாமா? இவன் பொறுத்து தான் நம்ம மைண்டை கரெக்டாக கெச் பண்ணியிருக்கேன். டேய் மென்டலாடா நீ, யோகா பண்ணி பங்காளி எவ்வளோ அழகாக ஃபிட்டாக உடம்பு வச்சிருக்கான். யோகா பண்ணுறவங்க டீ சாப்பிட மாட்டாங்க. என்ன பங்காளி அப்படின்னு உங்ககிட்ட யாரா சொன்னா? சரிடா, ஃப்ளைட்டு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். அடுத்த டைம் நான் வரப்போ உன்னை பெரிய டைரக்டர் தான் போயிடும். ஆ, வேலை செய்யணும் பங்காளி. கண்டிப்பாக பெரிய டைரக்டர் ஆயிடும் பங்காளி. சீக்கிரம் வரேன் பங்காளி. ஆ, பார்ப்போம் ராஜா. லண்டன் போகணும், நான் மெயில் அனுப்புறேன். மாப்பிள, அம்மா ஊர்ல இருந்து வந்துச்சுரா, உனக்கு தான் அதிரசம்னா ரொம்ப பிடிக்குமே, அதான் கொடுத்து விட்டுச்சு. ஒவ்வொருத்தனுக்கும் கஷ்டம் வரணும் மாப்பிள, அப்போ தான் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிஞ்சுக்க முடியும். என்ன கஷ்டத்துக்கு என் மேலே கொஞ்சம் இஷ்டம் போல கூடவே தங்கிருச்சு. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் மாப்பிள. மாப்பிள்ள விட்ரா, நம்ம ஜெயிக்கலன்னா வேற யாராலும் ஜெயிக்க முடியும். வாடா போகலாம். போட மாப்பிள, இங்கே உட்காரலாம்.
டேய் சுத்தி பாறா, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. விடுறா, அதே நினைச்சிட்டு இருக்காத. அந்த குழந்தைய பார், எவ்வளவு சந்தோஷமா விளையாடுது. குழந்தைங்க கூட அப்பப்ப பாடம் நடத்துதுல்ல, பாட போலாம். எனக்கு என்னமோ ஈழத்துல மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கடா. இல்லடா, அங்கே நார்வேக்குள்ளே இருக்குது, அவ்வளோ சீக்கிரத்தில் பிரச்சனை வந்துடாது. அப்படியே வந்தாலும் நம்ம ஊரில் இவ்வளோ கட்சி இருக்குது, இவ்வளோ ஏக்கம் இருக்குது, நாமெல்லாம் இருக்கோம், நம்ம ரத்தம்டா, விட்டுருமாடா. மச்சி ஒரு நிமிஷம், என்னடா எங்கே போகிற? ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது இல்லம்மா, போகலாமா? ஓரி மேன். சார், இது உங்கள் பொண்ணா? ஓரி மேன். ஏன் சார் உடம்புல இவ்வளோ பவுன் போட்டிருக்கீங்கள? இந்த பொண்ணுக்கு ஒரு கெவுன போலாம்ல. How dare you talk like this? பாரா போதா. Hey, this is my daughter, no? மச்சான் பாத்தியா, பொண்ணுக்கு ராஸ்கல். பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்றனே தெரியல. நான் எப்படி கூட உனக்கு இல்லையா? இந்த பொண்ணை எப்படி கூட்டி வந்திருக்க பாத்தியா? நான் ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் கூட பட்டு போய் ஒண்ணு ஃபுல்லா சுத்தி போத்தி அனுப்புவீங்க. நீங்க பப்ளிக்ல அப்படியே மாத்தி அனுப்புறாயே மாப்ள. வேணும்டா உனக்கு. காணாயிட்டங்க ஐயால பாத்தியா உட. சரி மச்சி, நாளைக்கு எல்லாம் நான் மணியன் டிக்கெட் வந்துடுறேன், நீ வந்துரு, நம்ம ஒன்றா டிஸ்கஷன் போயிடலாம். சரியா? சரி வரேன்டா, பார்க்கலாம். இந்தடா இது செலவு. டேய் காசு இல்லை. டேய் இருக்கு இருக்கு. போய்டா. சரி மாப்ள வரேன்டா. சரி மச்சி. மாப்பிள மாதிரியே மருமகளும் தங்கம் தான். தமிழுக்கு பிடிச்ச பாவக்கா, தமிழுக்கு பிடிச்ச கேரட்டு, அவனுக்கு பிடிச்ச அவரக்கா. என்னடி எல்லாமே தமிழுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே சமைக்க முடியும். என்னடி சொல்ற? ஆச்சரியமும் வேணாம், அதிர்ச்சியும் வேணாம். அத்தை அண்ணி சாப்பிடலாமா? இன்னும் தமிழ் வரலையே. சாப்பிடலாமே. மாமா இன்னும் வரல, சாப்பிடலான்னு சொல்றாங்க. அண்ணன் வந்துட்டாங்களா? வரலையே. ஓஹோ, அப்பனா நான் ஃபோன் பண்றேன். சார், ஆக்சுவலி இந்த ஃபைலை கிளியர் பண்ண சொல்லி எம்டி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். போகிற நேரத்தில் இது வேறவா? சரி போமா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ அண்ணா. சொல்லுமா. எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு நான், அண்ணி, அத்தை எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? தமிழ் எங்கன்னா கேளு. சரி நான் வரேன். இது ரொம்ப முக்கியம். எங்கள் அண்ணா வரேன்னு சொல்லிருச்சு. பாத்தியா, அவ என்ன சொல்றான்னு தெரியுதா? உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. என்னடி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இந்த சுமதி தான் ஒரு டியூப்லைட்னா, அத பத்த சுந்தரி அதை விட பெரிய டியூப்லைட்டா இருக்கு. ஒரு வயசு பையன் நேரத்துக்கு சாப்பிட வரலையே, அத பத்தி யாருக்காவது பொறுப்பு இருக்கா? பாத்தியா இலக்கியா. என்ன நீ வாமா சாப்பிடலாம், உங்க அண்ணன் வந்திருக்காரு பாரு. இப்ப அது ரொம்ப முக்கியம். எனக்கு பசிக்கலா நீ, நீங்க சாப்பிடுங்க. சரி சரி, நீ அப்புறம் சாப்பிடு. சரி வாங்க, நம்ம சாப்பிடலாம். அண்ணே வாங்க. அண்ணே இந்த வர சுமதி, அம்மா வாமா போய் சாப்பிடலாம். நீ சாப்பிடுப்பா. அண்ணி பசிக்குதா? நீ சாப்பாடு போடுங்க. பசி
ருசிக்கலன்னு சொன்னா இவ்ளோ வேகமா வந்து சாப்பிடுறா? அம்மா மறுபடியும் சொல்றேன், ஆச்சரியமும் வேண்டாம் அதிர்ச்சியும் வேண்டாம். மச்சான் ஒரு சூப்பர் காமெடி சீன் சொல்லட்டுமா மச்சான்? இருடா எல்லாம் வரட்டும். தமிழ் வரட்டும் சொல்ல வேண்டியதானே, நாங்களும் அசோசிட்டுதான். இருந்தாலும் நீங்களை விடப்படாது, அது வரைக்கும் பேசி ஒரு சீனை ஃபைனல் பண்ணலாம் மச்சான். சரி சொல்லு. ஏன் சொல்லுங்கண்ணே. ஓப்பன் பண்ணி அப்படியே ஜூமிங் போனால் 9 மாதம் குழந்த அப்படியே தவழுது. இந்த அம்மா தவன் இருந்து கருப்பம் தெரிச்ச குழந்த, அடுத்த மாசம் குழந்தை பிறக்க போகுது, ஒரே சந்தோஷம் பூரிப்பு. சொல்லியும் ஒருத்தனை சிரிக்க மாட்டாங்களே. ஏய் விடுவில்லையா வெள்ளங்கிரோ வணக்கம் சார். ஸ்கூல் பசங்கள்லாம் டிஸ்கஷன் கூப்பிட்டா இப்படி தான் காரணம் சொல்லுவாங்க. ஒரு தகுதி வேணா, ஒரு ஃபுல் காமெடி ஸ்டோரி, ஒரு சின்ன மெசேஜ், சும்மா ராஜேஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ராஜேஷ் இருக்காரு, அப்புறம் நீங்கள் எதுக்கு? ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வரும்போது பக்காவாக என்ஜாய் பண்ணணும். என்ன விடிவெளி? ஆமாம்மா கண்டிப்பாக, அதானே இப்போ ட்ரெண்டு. சார் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணால் ஹீரோயின் நடந்து வராங்க, அவங்கள அப்படியே பில்டப் பண்ணுறோம். எதிர்க்க ஆப்போசிட்டில் வேகமாக ஒரு பைக், அப்படியே ஸ்லோவாக டில்ட் அப் பண்ணால் ஹெல்மெட்டை கட்டுறான், அவன் தான் ஹீரோ. கற்பனையில் கூட ஹீரோ அழகாக இருக்க மாட்டானே. அப்புறம் ஹீரோயின், ஹீரோயின் அப்படியே தேவதை மாதிரி காட்டுவோம் நம்ம. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே ரொமான்டிக் லுக்கில் பார்க்குறோம். All the best ka. Bye. Bye. Bye ka. இன்னி கால் பாஸ் ஏடுங்க கா. ப்ளூ ட்ரை பண்றேன். நான் என்ன பண்றது? All the best ka. All the best ka. Okay கௌசல்யா. கோயிலுக்கே வராதவன் முதல் முறையாக என் தேவதைக்காக வந்திருக்கேன். இந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக அவள் பாஸ் ஆயிடணும். இல்லை தேவி, இன்டர்வியூலாம் நல்லா தான் அட்டன் பண்ணேன், 3 ரவுண்டு வரையும் நல்லா தான் போச்சு தெரியுமா? கடைசி ரவுண்டு ப்ராக்டிக்கல் ரவுண்டு, என்ன ஓவர் டேக் பண்ணி ஆந்திராக்காரர் செலக்ட் ஆகிட்டா தெரியுமா? கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிருப்பா. நான் என்ன பண்ண முடியும், எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? முடியவே இல்லை. என்னது இன்னைக்கு ஃபெயிலா? அவுத்துட்டியே கணேசா. என்ன அவளை மட்டும் காணோம்? ஏய் ஃபோன் வருதுடி. ஆ அக்காவா? ஆமாண்டி. ஹலோ. என்னவாண்டி அக்கா, வேலை கிடைச்சிருச்சா?
கணேச நம்மளை காப்பாத்திட்டான். இந்த இடத்துல தானே வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா. ஒருவேளை நேதாஜி நேருக்கு போதா நேரு நேருக்கு வந்துட்டோமோ? அப்படி ஒண்ணு இங்க சாப்பிட்டு இருக்க முடியும் எதுவும் இருக்குதா தெரியலையே. தெரிஞ்சு போச்சோ அண்ணா, வாண போலாம். என்னண்ணே வாண போலாம். ஏமா, நீ தான் புச்சா எழுதுற பொண்ணா? உங்களுக்கோசம் வேணா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கருப்பா இருந்ததுல கன்ஃபியூஸ் ஆயிட்டுமே. சாரிங்க, நீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். வெரி சாரிங்க. எஸ்கியூஸ் மீ, நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனி தானே இன்டர்வியூ போனீங்க, இங்க எப்படி? அதுவா, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்காக ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இப்போ தான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. என்னது, கவர்மெண்ட் ஜாப்பா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே நல்லா இருக்கு மச்சான். இல்லை சார், ரொம்ப புதுசாக இருக்குல்ல. கலக்கிட்டேன் மச்சான். ஃபீல் நல்லா இருக்கு. ஆமாம் சார். ஓகே தானே விடுவிலி? ஓகே தான். இடையில ஏதோ குறையிற மாதிரி இருக்கு. இவன் என்னைக்கு ஒத்துக்கிட்டான்? பொறாம பிடிச்சவன். நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு சார். எழுதிருப்பா. ஓகே சார். டீ குடிச்சிருக்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு டூ மினிட்ஸ் குடிச்சிருப்பா. ஓகே. தமிழ் போலாமா? விடுவிலி வந்துட்டுமே. ஏ, நீ என்ன சும்மா வா. சும்மா அப்படி கடுப்பு ஏத்திட்டு. டேய் மச்சான், அங்க போற விடுவில்லையே, அதுக்குள்ள எப்படி வந்தாரு? விட்டு வந்துட்டா. ஷார்ட் ரூட்ல சாக் கொடுப்போம்ல. இல்ல ராஜா, ஹீரோ ஹீரோயினிய பிக்கப் பண்ண பைக்கில் போறாரு. ஹீரோயினி விட்டுட்டு திரும்பி வரும்போது பைக் இல்லை. சரி, நடுவில் அந்த பைக் எங்கே போச்சு? ஆமாம் மச்சான், அந்த ஹீரோயின் கூட பேசும்போது. அது கூட பரவாயில்ல மச்சான், அந்த பொண்ணோட நெத்தியில் விபூதி பொட்டு, கையில் அர்ச்சனை தட்டு, தேங்காய் உடையலை. ஏன், அர்ச்சனை பண்ண பூசாரி தேங்காய் உடைச்சிருக்க மாட்டானா? இது அஸ்டண்டர்டும் பார்க்கல, அந்த ஆர்டர். அர்ச்சனை தட்டு, நெத்தியில் பொட்டு, ஹாலிவுட்டில் இதெல்லாம் எப்படி? அதாண்டா எனக்குன்னு தெரியல. ஹேய், ஹாலிவுட் படத்தை பற்றியாடா பேசுனீங்க? சொல்லிட்டு பேசுங்கடா, ஏன்டா உசுரை வாங்குறீங்க? இவன் ஒருத்தன் எப்பவுமே இப்படித்தான் உள்ள வந்து குழப்பிட்டு போய்கிட்டே இருப்பான். சனியும் பிடிச்சவனே அண்ணா, மூட்டினா பூரா பேரும் புளியங்கொட்டையிலேயே டீ போடுறாங்கடா, வாயில வைக்க முடியல. சை, முதல்ல டீ டேஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சார் வணக்கம் சார். ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் விவசாயம்? ஆமாண்ணா. அது சரி, நீங்களும் அதே பார்க்கலாமே. இல்லைண்ணா, சினிமா சின்ன வயசுல ஒரு கனவு ஆசை எல்லாமே அதுதான். அப்படியா? தப்பு இல்லை, ஆசை நிறைவேறணும், கனவு மெய் பண்ணணும். என்ன ஆசைப்பட்ட எல்லாரையும் சினிமா அரவணைக்கிறது இல்லை. இல்லைண்ணா, என்னால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணால். அப்போது நீங்கள் பெரிய டைரக்டர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ஒன்று பண்ணுங்க. நீங்கள் சங்க சாரை போய் பாருங்களேன். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சொல்கிறேன், வாங்க வரேன்னு. இப்போ எல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு கிறுக்கம் வந்து மாட்டிக்கிறான். சிச்சி, அது என்னமோ தெரியல சார். ஊர்லேருந்து யார் வந்தாலும் அவங்ககிட்ட தான் முதல்ல போய் வாய்ப்பு வைக்கிறாங்க. அவனும் டேட்டர் மாதிரியே விட்டு பண்ணுறான் சார். விடுங்க, நானே விடுவெல்ட்டு தான் முதல்ல வரீங்க சார். அப்போ விடுவெளிட்டு நீயும் நானும் தான் தப்பிச்சோம் போல. ஆமாம் ஆமாம். ஆனால் மாப்பிள்ள எப்படி டிஸ்கஷனில் வந்து நம்ம விடுவெளியிட்ட மாட்டம் பார்த்தீங்க? பார்க்கலாம் பண்ணேன். ஆ சரி சார், நாளைக்கு பார்க்கலாம் தம்பி. சரி ஓகே சார், பாய். வரேன் சார். ஓகே சார், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். நாளைக்கு வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். ஆமாச்சா. என்ன நீ, நான் தான் வந்து அரைக்கிறேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன்? பரவாயில்ல விடுமா. என்னமா நீ, என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேன், இல்லக்க என்கிட்ட சொன்னா அவ செய்யறா? ஏமா அப்படி பண்ற? நல்லா சொல்லுங்க அத்தை.
இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுமா. என்னம்மா நீ? அம்மா ஏம்மா இந்த மாதிரி நேரத்துல நல்லா வேலை செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும். பாசன்ற பேர்ல செல்லம் கொடுத்து வளர்த்தேன்னா அப்புறம் சிசேரியன் தான் ஆகும். ஏன்பா ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? அபசகுணமா பேசினாலும் அவசரமா பேசினாலும் அதுதான் உண்மை. எங்க அண்ணன் சொன்னா சரியாதா இருக்கும். உங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டியே. சரி இந்த தமிழ் நாளைக்கு வரும்போது குங்கும பூ வாங்கிட்டு வாப்பா. என் தங்கச்சிக்கு வாங்கறதுக்கு நீங்க எனக்கு சொல்லணுமாமா? தங்கச்சி மேல மட்டும் எவ்வளவு பாசம் பாத்தியா? பாசத்தை வெவ வெவ கொஞ்சம் கொஞ்சமா போடுமா? போதும் 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 போதும். ஏன்னா நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் பண்ணிக்க மாட்டேனா? அம்மா பாருங்கம்மா அண்ணன்ன. என் தங்கச்சிக்கு நான் செய்யமா, வேற யார் செய்வா? குடி. எங்க அண்ணன் எப்படி எங்களுக்கு மூட்டுவாரு? எங்க அண்ணன் உங்களுக்கே ஊட்டுறாரு. எங்களுக்கும் அண்ணன் இருக்காரு. என் பிள்ளைங்க எப்பவும் ஒத்துமையா இப்படி சந்தோஷமா இருக்கணும். என்ன நாராயணா பணம் வந்துருச்சா? இல்லனே. சம்பளம் வரலையா? சம்பளம் தராதவங்க எல்லாம் ஏன்டா வேலைக்கு போறீங்க? மாட்டுக்காரன் எனக்கு பொண்ணையும் கட்டி கொடுத்து மாட்டுல பாலையும் கறந்து ஓசில கொடுப்பானா? விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் கடை வாசல வந்து நின்னுக்கிறீங்க. உங்களுக்கு ஊத்து ஊத்தி நாயங்களா போறேன். அதான் பிறந்ததெல்லாம் பொண்ணா போச்சு. கடை திறக்கிறதுக்கு முன்னாலே வந்து நிக்கறானுங்க. இவனா என்னஜி எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன். யா பிஸ்கட்லாம் போகுது. ஏன்டா விடிவெளி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தெரிய போற? ஏன் சினிமா சினிமான்னு ஏன்டா இப்படி பட்டினி கிடந்து சாகுறீங்க? ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போனா ஒரு கை செலவுக்கு ஏதோ ஒரு டீ செலவுக்காவது சம்பாதிக்கலாம்ல. உன்ன போல போதிக்க ஒருத்தன் சம்பாதிக்க அவன் இருக்கான். என்னைய மாதிரி ஆள்லாம் சாதிப்பாங்க. சும்மா பேசிக்கிட்டு டீயா போடு. என்னத்த சாதிக்க போறியோ? ஏன் டீ தான் போகுது. சும்மா கச கசன். தத்துவம்லாம் நல்லா தப்பா சொல்ற, ஆனா செயல்ல தான் இல்லை. இவன் கடைசி வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டான் போல இருக்க. நீ கடையவே க்ளோஸ் பண்ணாலும் நான் உன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணவே மாட்டேன். அரை மண்டையை வச்சுக்கிட்டு அட்வைஸ். இவனா கரைய மாட்டேன் பார்த்தானா இல்லையா? ஒருவேளை பார்த்தும் பார்க்காம போகிறானோ? அப்பன் ரேஸுங்கிற அடக்க உடக்கமே இல்லையே. கரடி மாதிரி இருந்தாலும் கார்ல் மார்க்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கானே. உன்னெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். டேய் டேய் தம்பி வாடா. ஏய் வாடான்றா. ஐயோ பார்த்துட்டானா? என்னடா எல்லாரும் வந்துட்டாங்களா? அண்ணா எல்லாம் வந்துட்டாங்கண்ணா. சரி வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சரிண்ணா. சீனியர்னா சும்மா வா. அடே நம்ம மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள இருடா. சின்ன படம் ஒண்ணு போய்க்கிருக்கு மாப்பிள. எவனுக்கும் ஒருக்கு தெரியல மாப்பிள்ள. இந்த சீன் சிரிப்பி வந்துட்டார்ல வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க கூட பார்க்காம ஆரம்பிச்சுட்டாங்க. விடிவெளி வேற இடையில எங்கடா அக்கௌண்ட் வேற ஏறி போச்சு. இனிமே கட்டினா செருப்பை கொண்டு ஏறிவான். வேற என்ன பண்றது? இவங்களையும் சேர்த்து சமாளிக்க வேண்டியதான். சொல்லி வச்சிருப்பாங்களா? சிரிக்காதவன் கல்ல தண்ணி வர கதற கதற சிரிக்கிறானப்பா. மச்சான் கூப்பிட்டாரு. அங்கேயே கம்ஃபர்டபுளா உட்கார போச்சே. தலைமணியும் போச்சே. நடத்துங்கடா நடத்துங்க. பூனை சும்மா இருந்தா சுண்டலி சுரண்டி பார்க்குமா? நான் பூனை இல்லைடா புலி. விடி விடி தமிழ் ஒரு சீன் சொன்னாப்புல நல்ல மெசேஜோட காமெடியா நல்லா இருந்தது. நீ வேணா கேட்டு பாரு. நாமளும் தான் நாலு கொரியன் படம் பார்த்துட்டு வரோம். ஒரு சீன் கூட பிடிக்க முடியலையே. அப்படியே சொன்னாலும் ஏறுவாடியிலேருந்து எகிரி குதிச்சு ஓடி வந்தவனை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்களே. ஒருவேளை இவன் சுயமா யோசிக்கிறானோ? விடி விடி சொல்லு 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 சொல்லு. லாஸ்ட் டே சொன்ன மாதிரி ஹீரோ ஹீரோயினை பார்க்குறான். பார்த்தா அவ குப்பாளிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அவன் இன்டர்வியூ போனா வந்தா ஏதோ சாஃப்ட்வேர்னு நினைச்சா
குப்பை அள்ளிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான், இந்த லவ்வே வேணாண்டாப்பா. லூசாடா நீயே, அவன் தான் வேணாம்னு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான்ல, அதை பத்தி ஏன்டா பேசிக்கிருக்கா? எங்க அதாங்க ட்விஸ்ட். நீ யாரா அப்பன்டிஸ்க்கு மேல ஆனாலா? விடு இவ குப்பைக்காரி. எத்தனையோ பொண்ணுங்க உடம்புலையும் மனசுலையும் குப்பையை சுமக்குறாங்க, இவ சுத்தப்படுத்துறா. இவளை விட இந்த உலகத்துல வேற எவ தேவதையா இருக்க முடியும்? சொல்ல சொல்ல கேட்காம நாய்க்குட்டி மாதிரி என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி எங்க அமௌண்ட் கூட சுத்தி சுத்தி வருவேன். யோ, அவளும் தானே காதலிக்கிற? டேய், அவ சின்ன பொண்ணுடா, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. நீ காட்டா மாதிரி வளர்ந்துருக்கேல்ல, உனக்குமா தெரியாது? யோ, மரியாதையா பேசு, நான் வருங்காலம் மாப்பிளாமா? வீணா போனவனே, மாப்பிளையா? மாப்பிள மறுபடியும் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறையுது, இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, அதான்டா நானும் சொல்றேன், புத்துக்கட்ட ராஸ்கல். உன்னை பார்த்தா எனக்கே சைக்கிள். உனக்கு என்ன வயசு, என் பொண்ணுக்கு என்ன வயசு? எனக்கு 28, அவளுக்கு அடுத்த மார்ச் வந்தா 18. சரிதானத்தே? ஆமா ஆமா, சரிதான். என்ன எப்படி மாமியா மருமன் உறவோ? கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேளு, இவளை எங்கேயாவது கூட்டு போய் கல்யாணம் பண்ணத்தான் போறேன், அப்புறம் நீ என்ன மாப்பிள்ளைன்னு தான் சொல்லணும். அதனால அந்த மாப்பிள்ளைக்கு மரியாதை. அவரு சொன்ன மாதிரி நம்ம பொண்ணுக்கு என்ன கூட்டு போய் எங்காவது கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை கிழந்த பிறந்தா நாளைக்கு அவரை நம்ம மாப்பிள்ளை தானங்க கூப்பிட்டாவணும். அது போக நம்ம பெத்த பிள்ளைங்களே குடிச்சிட்டு நம்ம பேச்சு கேட்காம பொண்டாடி பேச்சு கேட்டுட்டு திரியறானுங்க. ஒருவேளை நம்ம அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படுங்க. ஏண்டி, அவன் காதலிக்கிறேன்னு தானே சொன்னா? நீ என்னமோ கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து கடைசி கால வரலும் போயிட்ட. ஏங்க நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் நீங்க வாங்க மாப்பிள்ள. எப்படி நம்ம அப்ரோச்? கருப்பழகல்ல பிள்ளைய பெற்றதுக்கு இப்ப முச்சந்தியில நிற்கிறேன். அவ சொல்ற மாதிரி நம்ம பெத்த பிள்ளைங்களை நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நம்ம கதி அதோ கதி தான். எதுக்கும் மாப்பிள்ள மேல பாச இருக்கிற மாதிரியே நடிப்போம். மாப்பிள, 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 என்னடா வெண்ண மாப்பிள? நான் மாமா மாப்பிள. ஐயோ மாமாவா? சாரி மாமா. வாங்க மாமா, வாங்க மாமா. உங்க அப்பா வயசும் பிச்சைக்காரன் வயசும் ஒரே மாதிரி. மச்சான் சூப்பர் சீன் மச்சான். தமிழ் ஒண்ணு சூப்பர். ஆமா ஆமா, நீ எழுது. ஆ ஓகே சார். ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ? ஹலோ, ஆ வரங்க. அட வர்றங்க, கட்டுப்பேத்திக்கிட்டு. ஃபோனில் யார் மச்சான்? சங்கர் படமா எந்திரனா டிஸ்கஷனா? ஐயோ கெப்பல். இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்களே, இவங்களுக்காக ஒரு படத்தை பண்ணி போடணும். பொறி வித்தவன் கள்ள முட்டையத்தில் ஒன்றும் செட்டாகல. கோயம்பேட்டில் ஒரு மாமலையாவார் இருக்கான், இவன் எப்படி ஃபோன் பண்ணுறேன்னு இருக்கான். இவனை எப்படியாவது மயக்கி புடிசர் ஆக்கி பண்ணுவனை. அப்படியே அவன்கிட்ட அந்த கதையை சொல்லி அச்சா, அதை எப்படி நம்மளே அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த இதான் வந்துட்டார்ல எங்கள் அண்ணன் மாம்பழையவர். அண்ணன் அண்ணன் சைடு கேப்பில் சைத்தான் வந்துட்டான். ஐயா, கர்மம் பிடிச்சவன். என்னடா சொல்லி தோட எழுந்திருச்சு? ஷார்ப்பா 9 மணிக்கு சங்கர் சார் ஆபீஸ்க்கு போனேன் சார். சரி, இப்ப குறுக்க வெளியே தள்ளி விட்டுருமானே? இல்ல சார், ஆபீஸ் பாய். ஓ, ஆபீஸ் பாய் வட்டி விட்டானா? ஏய் சீபன் ஃபீல் பண்ணி ஒருத்தர் இருக்காரா, அவட்ட சேர்த்து விடுறா. அவரா? அது இல்ல சார், ஆபீஸ் பாய் நான் பேசிட்டு இருக்கும்போதே சங்கர் சார் என்ன பாத்துட்டாரு, என்ன இன்டர்வியூ பண்ணி அசிஸ்டன்ட்டா சேர்த்துக்கிட்டாரு சார். என்னடா சொல்றே, தாத்தா அம்மா போச்சே. நாமளும் வந்த புஸ்தல இவன மாதிரி ட்ரை பண்ணி இருந்தா டைரக்டர் ஆயிருக்கலாமோ. விடிவெளி வாய்ப்பு தான் போய் சொல்றான். இவர சக்கர அவசியம் கூப்பிட்டாங்களா?
ஏடா வண்டி வந்துடுற. இந்த சீடி தான் வேணாம், புது சீடி இருந்தா எத்துனுவா. போ சீக்கிரம். இருப்பா, என்ன டென்ஷனா போறான். ஏய் சீக்கிரம் கொண்டு வந்துருப்பா, நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். சரி சரி. ஏங்க, ஒரு படம் எடுக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இப்படி திருட்டு விசிடி விற்கிறீங்களே, உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா? ஓ ஓ, நீ சினிமாக்காரண்ணா, நீங்கள் எடுக்கிறது ஒரு சினிமா, இதில் 70-100 ரூபா டிக்கெட் வேறு கொடுத்து பார்ப்பாங்களா? போப்பா. ஏன் ஒயின் ஷாப்பில் 40 காசுக்கு விற்கிற வாட்டர் பேக்கெட்டையும் கிளாஸையும் நீங்கள் 4 ரூபா கொடுத்து வாங்கல? 40 ரூபா சரக்கு 80 ரூபா கொடுத்து தானே வாங்குறீங்க? அதை போய் நீங்கள் கவர்மெண்ட்டில் கேளுங்களேன், போடான தூக்கி உள்ளே போட்டுருவான். அதுக்கு 5000 கோடி 10000 கோடி ஊழல்னு பேப்பரில் படிக்கும்போது உனக்கு வலிக்குதுல்ல? நீ கையில் வச்சிருக்கே அது 5 கோடி ரூபா, எங்களுக்கு வலிக்காது. வெளியிலேருந்து வாட்டர் பேக்கெட்டை வாங்கிட்டு போய் பாரில் உட்காந்து தண்ணி அடித்தா பார்காரன் திரத்தி திரத்தி அடிக்கிறான்ல, எங்களுக்கு தான் கேட்க ஆள் இல்லை. உங்களுக்கு கூட மனசாட்சி இல்லை மச்சான், கொஞ்சம் இருற. அண்ணன் வணக்கம். நல்ல கரலை கட்ட மாதிரி உடம்பு வச்சிருக்கல, நல்லா பூசணிக்காய் கருப்பு சுமையும் கலந்தவர் நல்ல தரன்னு இருக்க. உழைக்க முடியலையே, கஷ்டமா இருக்கு. அப்ப ஒண்ணு பண்ணுவண்ணே, எப்படி உன்னவர் வருமானமே 100-150 தேருமே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வருமானத்தை யோசிச்சுப்பாரு. அட கவர்மெண்ட் சம்பளமா ஒரு 8 மணி நேரம் யோசிச்சுப்பாருயா, என்ன வருமானம் பாத்தியா? என்னன்னு தொங்குது, அசிங்கம் இருக்க. இப்ப பாரு, எப்படி தொழில் வருமானம் சூப்பர்ல, ரெண்டு பீஸ் கலக்கலா நல்லா இருந்துச்சுல, ரொம்ப கௌரவ குறைச்சலா இருக்கோ. அதுவும் இல்லை அப்படின்னா ஊழல் பண்ணணும், அதுக்கு நீங்க ஒத்து கிடையாது. ஏன்னா நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும், இல்லைன்னா அரசியல்வாதியா இருக்கணும். பேசாம உழைச்சி சாப்பிடணே, நல்லா தான் உடம்பு இருக்குல்ல, ஒரு படத்திற்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தானே தெரியும். புறப்புள்ள கல் இருந்தா கூட நம்ம தப்பு இல்லை, புலப்புள்ளையே கல் இருந்தா. வாடமச்சான் வாடமச்சான், நீ சொன்ன மாதிரியே இல்லத்துல பெரிய பிரச்சனை இருக்கும் போலக்கடா. பாயும் தீமழையில் வேகும் தோழமையை காக்க யாருமில்லையே,
போதும் போதும் என கூவும் கூக்குரலை கேட்கனாது இல்லையே. வில்லடியேனோ வெள்ளை புறாவே, வேரோடு சாயும் உள்ள கனவே, வாளோடு வந்து முள்ளியில் நானும் போராட வேண்டும் தங்கத்தமிழே. மனமே மனமே ரௌத்திரம் பழகு, உணர்வை இழந்தால் சூனிய முலகு. பாயும் தீமழையில் வேகும் தோழமையை காக்க யாருமில்லையே. போதும் போதும் என கூவும் கூக்குரலை கேட்க நாது இல்லையே. நெற்றி பொட்டில் குண்டு சுத்தி சுத்தி வந்து நித்தம் நித்தம் என்னில் வெடிக்கின்றதே. கட்சி வைத்து கொண்டு கல்லா கட்டும் கூட்டம் மேடையில் துள்ளி துள்ளி நடிக்கின்றதே. வாகைக்கு வீரம் தந்த வம்சங்கள் இங்கே சோனைக்குள் சுகமாய் சுருள்கிறதே. பச்சிளம் குழந்தை பாலுக்கு அங்கே ஜலட்டின் மூலைகளை சுவைக்கின்றதே. உப்பு கடலின் காற்றெங்கும் இரத்த வாடை வீசுதே, வெட்டி சனமோ ஊருக்குள் பட்டி மன்றம் பேசுதே. பாயும் தீமழையில் வேகும் தோழமையை காக்க யாருமில்லையே. போதும் போதும் என கூவும் கூக்குரலை கேட்க நாது இல்லையே. தொன்று தொட்டு மண்ணை வென்று வந்த நம்மை காடையர் சவுக்குகள் சிதைத்திடுமோ. நெஞ்சை தொட்டு சொல்வேன் அச்சம் விட்டு சொல்வேன், சத்தியம் சரித்திரம் படைத்திடுமே. கோலங்கள் பெருகி உள் நெஞ்சை திருகி இதயத்தை ரம்பத்தால் அறுக்கிறதே. போராளி பயணம் வீணாகிவிடுமோ, எனக்குள் நடுக்கங்கள் பிறக்கிறதே. கொத்து கொத்தா என் சனந்தான் செத்து செத்து குவியுதடா, அதை எண்ணி எண்ணி பார்க்கையிலே எந்த நெஞ்சம் அவியுதடா. அவசரப்பட்டு செத்ததால
என்னடா ஆயிருச்சு, அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியுமா? செத்தப்ப எல்லாரும் விதை தியாகின்னு சொன்னாங்க.
ஒருத்த மட்டும் இருந்து போராட நினைச்சதை இருந்து போராடி இருக்கலாமேனு சொன்னான். எனக்கும் உன் மேல கோவம் தான், அதுதான் சரி ஒன்னு தோணுதுரா. அம்மா வேலைக்கு போன்னு சொன்னது தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். உனக்கெல்லாம் விமோசனமே கிடையாது, போடா அந்த பக்கம் போ போ. மன அமைதி தரேன்னு 80 வயசு பெரியவர்கிட்ட மனசாட்சியே இல்லாம 20 லட்சம் நிலத்து மோசடி பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம அரசியல்வாதி கூட சேர்ந்துகிட்டு ரோடு கான்ட்ராக்டர்ல 20 லட்சம் ஊழல் பண்ணிருக்கிறேன். இதுக்கு 40, இதுக்கு 40. ஊழலுக்கு 40 மார்க்கு, அபகரிப்புக்கு 40 மார்க்கு, போட நேரத்துக்கு. ஊழல் பண்ணேன்னு இவ்வளவு மார்க் போட்டிருக்கீங்களா? சாமிக்கு நான் அவ்வளவு பண்ணிருக்கேனே, அதுக்கு மார்க் கழிக்க மாட்டீங்களா? என்னத்தை கழிக்கணும்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சாமுண்டீஸ்வரிக்கு சந்தன காப்பு நடத்திருக்கேன், தண்டாயுத பாணிக்கு தங்க தேரு, மாரியம்மனுக்கு மகுடம் சூட்டியிருக்கேன், ஏழுமலையானுக்கு 70 லட்சம் உண்டில போட்டிருக்கேன், ஐயப்பனுக்கு 50 சலையை கொடுத்துருக்கேன். சாமிக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க, பசிச்சவனுக்கு என்னைக்காவது ஒருவேளை சோறு போட்டிருக்கேன் நீ? ஏண்டா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி கோயில் உண்டியில காணிக்கை போட்டா நீ செஞ்ச பாவமெல்லாம் சரியா போயிடுமா? நீ பண்ண பாவம் அத்தனைக்கும் இங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். போடா நரகத்துக்கு. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், என்ன விட்டுருங்க. சித்திரகுப்தா உள்ள போட. கொஞ்சம் Ah!
காசு கொடுத்து அழைத்து வந்த கட்சி கூட்டமா இது? என்னடா இங்கு ஒரே இறைச்சல்? நம்மாலு பாருங்கள் அந்த கட்டமொம்படி நட்டுளியத்தை நோயற்று என்று தெரிந்தும் உள்ளே நுழைந்து விட்டார். நகர்வளம் சென்று கொண்டிருந்தேன், இடி இறங்கியது போல் ஒரு அடி இறங்கியது. தடுமாறி எழுந்து கடும் கோபத்தோடு திரும்பினேன். பார்த்தால் கட்டபொம்மன் யூனிஃபார்ம் போடவில்லை என்று என்னை அடி அடி என்று அடித்து விட்டார். நல்ல வேளை, இன்று நீ யூனிஃபார்ம் போட்டாய், இல்லை உன் கேதி. என்ன பிதற்றுகிறீர்? இது நம் கோட்டை, நீரோ அரசன், நானோ உங்கள் பிரதான சிஷ்யன். நானோ அரசன், நீயோ ஆண்டி. நான் ஆண்டி? அவர் அதையெல்லாம் தாண்டிடா. என்ன, இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்று மறந்து விட்டீர்களா? தான் பறித்த உயிரை பாவம் புண்ணியம் பார்த்து சொர்க்கமோ நரகமோ என்று அனுப்பி வைப்பார்கள். தற்கொலை செய்து கொண்ட யாரையும் இவர்கள் சாந்தியடைய விடுவதில்லையாம். ஏனென்றால் அது இங்கு சட்டமாம். வாழ்வதற்கே அருகதையற்றவர்கள் என்று தற்கொலை செய்து கொண்ட உங்களை சாவதற்கே அருகதையற்றவர்கள் என்று தள்ளி வைத்து விட்டார்கள். ஏழையே என்று சொன்னால் கூட கோபம் வராது, கோழையே என்று சொல்லிவிட்டால் கோவணம் கட்டுபவன் கூட கொதித்தெழுவான். ஆனால் நான் உங்களை என்ன சொல்வது? உற்பத்தி செய்யாத உனக்கு அறுவடை செய்ய என்னடா அருகதை இருக்கிறது? வீரலட்சுமி என்ன பெயர்? நினைக்கும் போதே உடம்பு சிலிர்க்கிறதே. அப்பா படிக்க வைக்க ஆசைப்பட்டார், முடியவில்லை. மன உளைச்சல், முடிவு தற்கொலை. வெட்கம். என்னால் இயலும் என்பதை வென்று காட்ட வேண்டும், முடியாது எனும் இயலாமையை கொன்று காட்ட வேண்டும். பரங்கியினிடம் யுத்தமிட்டு தூக்கு கயிற்றை முத்தமிட்டு பல பேர் போராடி கிடைத்த சுதந்திரம் இன்று தற்கொலைக்கு பயன்படுகிறதோ? ஜாதி மதங்களை ஒழிப்பது போல் தற்கொலையும் ஒழிக்கப்பட வேண்டும். எச்சரிக்கவே நான் மாற்றம் செய்ய எம்ஜிஆர் வருவார். அள்ளி கொடுப்பவரே, வாருங்கள் வாருங்கள், தயவு செய்து அந்த அடி கொடுப்பவரை அழைத்து செல்லுங்கள். அவர் அடி கொடுப்பவர் உன்னை போல் தரங்கியவனையோ உறங்கியவனையோ அல்ல, வழங்கியவன். ஏன் ரப்ப
ரத்தத்தின் ரத்தமாக உலகம் பிறப்புக்கிறது. அமைதி அமைதி அமைதி. உங்களை இப்படி பார்க்க என் மனம் கடங்குகிறது. இதை பாருங்கள், உங்களில் காதலில் தோல்வியுற்றவர்கள், கந்து வெட்டிக்கு கடன் வாங்கியவர்கள், பரீட்சையில் தோல்வியுற்றவர்கள், ஏன் வேலைக்கு போகின்ற சொன்னால் கூட தற்கொலை. அங்கே பாருங்கள், ஒரு பெண்ணிற்காக தன் தாய் தந்தையை தவிக்க விட்டு அவமானப்படுத்தி விட்டு வந்த உங்களால் வாழத்தான் முடிந்ததா? அவள் தவறானவள் என்று தெரிந்து அவரையும் கொன்று நீங்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி தேகத்திற்காக ஒரு தம்பி, தேசத்திற்காக ஒரு தம்பி, தமிழ் என் இதயமும் வேதனையில் வேகத்தான் செய்கிறது. எதையும் எதிர்த்து போராட வேண்டும். யாருக்கும் எளிதில் வெற்றி வந்துவிடுவதில்லை. ஏவுகணை சோதனையில் வெற்றி பெற்றிருக்கிறது அக்னி 5. இதைக் கண்டு மற்ற நாடுகள் நம்மை பார்த்து அஞ்சுகிறது. சந்திராயன் வெற்றி இதை போல் பல சாதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி சாதிக்கும் திறன் கொண்டவர்கள் நீங்கள். அதை விடுத்து வீணாக மாய்த்து கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் நிகழும். நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கை பார்த்து சொர்க்கமோ அல்லது நரகமோ அனுப்புவார். என் ரத்தத்தின் ரத்தமாக உலகம் பொறுப்புக்கிறேன். அறிஞர் அண்ணா சொன்னது போல், முயன்றால் முடியாததும் இருக்கின்றதோ, முயன்றிடு முனைந்திடு. தயவு செய்து இனிமேல் கண்டிப்பாக யாரும் தற்கொலை செய்யாதீர்கள். சேலைக்காக செத்தவனும் எம் செந் தமிழனும் ஒன்றோ? தமிழ் வாழும்.